வணக்கம். நம்ம சமையலறை தமிழ் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வாங்க, இன்னைக்கு நம்ம சமையலறையில ஆந்திரா ஸ்டைல் பருப்பு தூள் எப்படி அரைக்கிறதுன்னு பாப்போம். அதுக்கு தேவையான பொருட்களை ஒரு தடவை சொல்றேன். இப்ப வாங்க, எப்படி செய்யறதுன்ட்டு பாக்கலாம். வாங்க இப்ப செய்ய ஆரம்பிக்கலாம். அடுப்புல கடாய் வச்சிருக்கேங்க. இதுல மூணு அழாக்கு உடச்சக்கடலை எடுத்திருக்கேன், அதாவது பொட்டு கடலைங்க. இது வறுத்து எடுத்துக்கோங்க, கொஞ்சம் நல்லாவே வறுத்து எடுத்துக்கோங்க. ஆனால் தீயக்கூடாது, கலர் மாறாம நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலை வறுத்தாச்சுங்க. நம்ம வறுக்கும் போது இந்த பொட்டுக்கடலோட வாசம் லைட்டாக வந்தால் போதும். இப்போ இதை வேற பிளேட்டுக்கு மாத்திடுறேன். இப்போ மிளகாய் வறுத்துக்கலாங்க. நான் காஷ்மீரி மிளகாய் ஒரு 10 மிளகாய் எடுத்திருக்கேன். இதில் காரம் இருக்காது, கலர் தாங்க கொடுக்கும். காரத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுற ரெட் சில்லி, அதாவது சிகப்பு காஞ்ச மிளகாய் ஒரு 6 எடுத்திருக்கேங்க. இதை வறுத்துக்கலாம். மிளகாய் வறுப்பட்டுடுச்சுங்க, மிளகாய் எடுத்துடலாம். இப்போது கொப்பரை தேங்காய் நான் எடுத்திருக்கிறேங்க. இப்போ நான் கையில் பிடிச்சேன்னா இப்போது ஒரு கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு இருக்குது. உங்களுக்கு கொப்பரை கிடைக்கலன்னா நீங்கள் ஆர்டினரி தேங்காவை ஒரு திருவிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இருக்கிற அளவுக்கு எடுத்துக்கோங்க. கொப்பரை வாசனை பிடிச்சவங்க இந்த அளவு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கம்மி பண்ணி கூட சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். இப்போ நான் இதை லைட்டாக வறுத்துக்கிறேன். கொப்பரையும் வறுத்தாச்சுங்க. சாதாரணமாக கொப்பரையும் வறுக்க தேவையில்லைன்னு சொல்லுவாங்க, இருந்தாலும் இதில் இருக்க எண்ணெய் பசையினால் பொடி கொஞ்சம் கெட்டு போகாமல் இருக்கும். அதனால் நான் சேஃப்டி சைட்காக லைட்டாக வறுத்துருக்கேன். நான் எப்போ வறுத்துட்டு தான் அரைப்பேன். இது பாருங்கள், லைட்டாக வறுப்பட்டுடுச்சு. இப்போ எடுத்துடலாம். உப்பு வறுத்துக்கலாங்க. பூண்டு வந்து நான் வறுக்க போகிறது இல்லைங்க, பச்சையாக தான் போட்டு அரைக்க போகிறேன். தோலோட எந்த ஒரு ட்ரை பொடி அரைக்கிறதுனாலும் உப்பை தயவு செஞ்சு வறுத்துட்டு அரைங்க. ஏன்னா உப்பில் இருக்க ஈரத்தன்மையினால் பொடி கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நல்லா உப்பை வறுத்து வச்சு கூடவே போட்டு வறுத்து வச்சுக்கோங்க. உப்பு வறுப்பட்டுடுச்சுங்க, உப்போட கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது பூண்டை தவிர உடச்சக்கடலை, காஞ்ச மிளகாய், கொப்பரை தேங்காய், உப்புங்க, உப்பு, இது எல்லாமே வறுத்து வச்சுருக்கேன். இது நல்லா ஆறட்டும். எப்படி அரைக்கிறதுன்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது அரைக்கிற மெத்தட் எப்படின்னு சொல்கிறேங்க. இப்போ இதில் நம்ம ஃபுல்லாக எல்லாமே ஒன்றா கலந்து அரைக்க முடியாது, கொஞ்சம் உடச்சக்கடலை சேர்த்துக்கோங்க. இதில் பூண்டு சேர்க்கறதுனால நம்ம அப்படியே போட்டு எல்லாம் அரைக்க முடியாது. உடச்சக்கடலையில் பூண்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து சேர்த்து அரைங்க. கொஞ்சம் கொப்பரை சேர்த்துக்கிறேன், ரெண்டு தடவையாக அரைச்சிக்கலாம். பூண்டு நீங்கள் நிறைய போட்டிங்கன்னா ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஆகிடும். அதனால் உடச்சக்கடலை கூட போட்டு பூண்டு கொப்பரை போட்டு அரைங்க. நான் பூண்டு தோலோடு தாங்க போடுறேன். உங்களுக்கு இப்போ தோலோடு போடுறது பிடிக்கலன்னா தோலை உரிச்சிட்டு போட்டுக்கோங்க. பூண்டு வாசனை பிடிக்காதவங்க பூண்டு அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ மிளகாவும் இப்போ நான் பாதி போடுறேன். இதை மாதிரி பாதி பாதியாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஆந்திரா ஸ்டைல் பருப்பு பொடி ரெடி ஆகிடுச்சுங்க. இதில் ஒரு குறிப்பு என்னென்னா, நான் இதில் பூண்டு தோலோடு போட்டு அரைச்சிருக்கேன்னு யோசிக்காதீங்க. ஏன்னா பூண்டில் வந்து ஒரு ஈரத்தன்மை இருக்கும், அதை நீங்கள் பூண்டு தோலோடு போட்டு அரைக்க சொல்ல சரியாக அரைக்கலைன்னா பிசு பிசுப்பு தன்மை கொடுத்துரும். நான் அதுக்காக தான் பூண்டு தோலோடு போட்டு அரைக்கிறேன். நீங்கள் பூண்டு போட்டு அரைக்க சொல்ல உடச்சக்கடலை நடுப்புற போட்டு அரைங்க. உடச்சக்கடலை நிறைய போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பூண்டு போட்டு ரெண்டு தடவை மூணு தடவையாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. உப்பு காரம் உங்கள் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த பொடி வந்து உங்களுக்கு நிறைய விதத்தில் யூஸ் ஆகுங்க. நீங்கள் தோசைக்கு தொட்டுக்க அரைக்கணும்னு கூட உங்களுக்கு தேவையில்லை. தோசை சுட்டுட்டு அது மேலே இந்த பொடியை தூவி மேலே எண்ணெய் சுற்றி ஊற்றிட்டு நீங்கள் தோசைக்கு ஒன்றும் தொட்டுக்கவே இல்லாமல் சாப்பிட்லாம். இட்லிக்கு, தோசைக்கு, மிளகா பொடிக்கு பதில் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு அர்ஜெண்ட்டுக்கு நீங்கள் கேரட்டு, பீன்ஸு, புடலங்காய் இந்த மாதிரி பொரியல் பண்ண சொல்ல நீங்கள் காரம் போடணும்னு அவசியம் இல்லை. எண்ணெயில் காயை நல்லா வதக்கிட்டு இந்த பொடியை சேர்த்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நீங்கள் பொரியல் ரெடி பண்ணிக்கலாம்.
இது பல விதத்தில் யூஸ் ஆகும். ஒரு சட்னி செய்ய முடியலனா கூட இந்த பொடியை நீங்கள் தண்ணியில் லைட்டாக கரைச்சிட்டு தாளிச்சு கொட்டி சட்னியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பருப்பு பொடியை நீங்கள் சூடாக சாதம் வடிச்சிட்டு குழம்பு எதுவும் செய்யலைனா கூட இந்த பருப்பு பொடியை தூவிட்டு நல்லெண்ணெயோ இல்லை நெய்யோ கலந்து கூட சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பொடி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பல விதத்தில் யூஸ் ஆகுங்க, ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அது கிளிக் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸ்டே கனெக்டட். தேங்க்யூ.